சல்வார் கமீஸோட டிராஃப்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ண போகிறதுன்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிராஃப்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துக்கோங்க. இப்போது அந்த டிராஃப்டிங் கேல்குலேஷன் எப்படி போடுறதுன்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட், கமீஸுக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்து ஃபுல் லென்த். ஃபுல் லென்த்துன்றப்போ வந்து நம்மளுக்கு ஷோல்டர் டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த லென்த் எடுத்துக்கோங்க. பஸ்ட், ஃபுல் பஸ்ட், வெயிஸ்ட், ஷோல்டர், பஸ்ட் வெயிஸ்ட் வந்து பஸ்ட் வெயிஸ்ட்னு இருக்குது அப்படின்னா தான் அர்த்தம். ஷோல்டர், பேக் வெயிஸ்ட், பேக் வெயிஸ்ட் லென்த்துன்றது போன்லேருந்து நம்மளோட வெயிஸ்ட் லைன் கர்வ் வரைக்கும் முடியும். பேக் வெயிஸ்ட் லென்த், ஆர்ம் சைடு, ஸ்லீவ் லென்த். ஸ்லீவ் லென்த் வந்து உனக்கு வந்து ஷார்ட் ஸ்லீவ் வேணும்னா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதோட லென்த் எடுத்துக்கோங்க. லோவர் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ், லோவர் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றப்போ உங்களோட ஸ்லீவ் லென்த் எங்கே இருக்கோ அந்த இடத்துல சர்க்கம்ஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. ஹிப், ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ், வெயிஸ்ட் டு ஹிப் லென்த். வெயிஸ்ட் டு ஹிப் லென்த் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து அடல்ட்டுக்கு வந்து 7 இன்ச் இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு வந்து எங்கே வேணுன்றத பார்த்துக்கோங்க. அதாவது சிலருக்கு வந்து வேரி ஆகும், 7 இன்ச் இருக்காது. உங்களுக்கு வந்து எங்கே வந்து பார்த்துக்கோங்க. அதாவது ஒய்டஸ்ட், ஒய்டர் போர்ஷனில் நம்ம வந்து மெஷர் பண்ணணும் ஹிப்போட லென்த். அதாவது ஹிப் இங்கேருந்து நம்மளோட ஹிப் எந்த இடத்துல ஒய்டாக இருக்கோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக மெஷர் பண்ணணும். அதோட இடத்துல லென்த்தை பார்க்கணும், மெஷர் பண்ணணும். சூட்டபிள் மெட்டீரியல் காட்டன், அதாவது நம்மளோட வெதருக்கு காட்டன்ன்றது வந்து சூட்டபிள் மெட்டீரியல். ரிக்வயர்ட் மெட்டீரியல் 5 மீட்டர், மினிமம் 5 மீட்டர். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட லென்த்துக்கு தேவையான மீர் எடுத்துக்கோங்க. டிராஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். கமீஸ் ஸ்கொயர் லைன்ஸ் ஃப்ரம் 0 ஃபோல்டட் 0 டு 1. அப்போ ஃபோல்டு வந்து உங்களுக்கு வந்து 0 லேருந்து 1 தான் வந்து ஃபோல்டு வருது. சென்டர் ஃப்ரண்ட்டில் தான் நம்ம இருக்குது ஃபோல்டு இருக்குது. 0 டு 1 ஃபுல் லென்த் ப்ளஸ் 1.5. ஃபுல் லென்த் எவ்வளோ பார்த்துக்கோ, ஃபுல் லென்த் ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து ஹெம் அலவன்ஸ்க்கு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சும், ஷோல்டர் சீட் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் வருது. 38.5. அது 0 டு 2 1/12 செஸ்ட். 0 டு 2 வந்து நெக்கோட வித், அதுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும், 1/12 செஸ்ட் ஆர் 2 டேஸ்ட். அதாவது 1/12 செஸ்ட்டு நீ எடுத்துக்கிடலாம், இல்லை நம்மளுக்கு வந்து எவ்வளோ டெப்த் வேணுமோ அதுக்கேற்றது நம்ம வந்து சாரி வித் வேணுமோ அதுக்கேற்றது நம்ம போட்டுக்கலாம். அடுத்து 2 டு 3 ஷோல்டர் டிவைடட் பை 4. 2 டு 3 ஷோல்டர், நம்ம ஃபுல் ஷோல்டர் எடுத்து அதை 4 நம்ம டிவைட் பண்ணிக்கோம். 3.75. 2 டு 4 வந்து நெக் டெப்த், பேக் நெக் டெப்த் 1/12 செஸ்ட் ஆர் 2 டேஸ்ட். அதுவும் அப்படின்னா நீ 1/12 செஸ்ட்டும் எடுத்துக்கலாம். அதாவது செஸ்ட் டிவைடட் பை 2. செஸ்ட் ஃபுல் பஸ்ட்டு, செஸ்ட்டுன்றது பஸ்ட்டு தான் நம்ம இருக்கு. 31.5 டிவைடட் பை 12 ஆர் 2 டேஸ்ட். நம்மளுக்கு எவ்வளோ டெப்த் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் 6 இன்ச் போட்டேன். அடுத்தது 2 டு 4 டேஷ் ஃப்ரண்ட் நெக் டெப்த். ஃப்ரண்ட் நெக் டெப்த்து 1/12 செஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நம்மளோட சாய்ஸ் தான் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். 0 டு 5 வந்து ஆர்ம்ஸ், ஆர்ம்கோர் ட்ரா பண்ணுறதுக்காக, இந்த கர்வ் ட்ரா பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ட்ரா மெஷர் சரியா. 0 டு 5 வந்து 1/8 செஸ் செஸ்ட் டிவைடட் பை 8 செஸ்ட் ஆர் பாஸ் டிவைடட் பை 8 ப்ளஸ் 2.5 இன்ச் ஆர் 2 டேஸ் சரியா. ஆர் 2 டேஸ்ன்றப்ப நீங்கள் 2.5 இன்ச் நீங்கள் எவ்வளோ வேணும் அதோட கம்மியாக பண்ணணும்னாலும் பண்ணிக்கிடலாம், இல்லைனா கூட நம்மளோட பெஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஏற்றாக நம்ம கொடுத்துக்கலாம் சரியா. அது 6.1 ஸ்கொயர் ஃப்ரம் 3 டு 6. 0 டு 5 போட்டோம், இல்லை மார்க் பண்ணிக்கணும். ஸ்கொயர் மட்டும் 3 டு 6. 3 வந்து 6 நம்ம எடுக்கிறோம். அது எங்களுக்கு 3 டு 6 வந்து 0 டு 5 என்ன மெஷர்மெண்ட்டோ அதே தான் 3 டு 6. அடுத்தது 5 டு 7 நீங்கள் முடிச்சாச்சு. 5 லேருந்து 7 எப்படி கால்குலேட் பண்ணணும், செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 1/4 செஸ்ட் ப்ளஸ் 1.5 இன்ச். செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1.5 இன்ச்ன்றது செலவன்ஸ் அண்ட் சீம் அலவன்ஸு சேர்த்து தான் நம்ம இருக்கேன். இது வந்து இப்போது கொஞ்சம் ஸ்ட்ரவுட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கூட வரும், 2.5 இன்ச் அந்த மாதிரி வரும். இது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றப்பறம் இது எவ்வளோ வேணுமோ அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 லேருந்து 10 நாளும் கொடுக்கலாம். அது வந்து செக் பண்ணணும். இது 5 to 7 இன்ச். அடுத்தது 3 to 7 வந்து நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கிறோம் அவங்க உள்ளவுக்காக. இந்த இது வந்து நீ வந்து இங்கே வந்து 1 இன்ச் இந்த கர்வ் போடுறது ரொம்ப ஷேலோவாக போட்டக்கூடாது. ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணி பண்ணுறோம். இது வந்து 1.5 பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அது வழியாக நீ அதை கர்வ் போட்டுக்கலாம் சரியா. அடுத்தது 0 to 8, 0 to 8 ஸ்கொயர் அவுட் பண்ணிக்கோ. அதே மாதிரி இந்த லைன் வந்து பேஸ் லைன், இந்த பேஸ் லைன் எப்படி
வந்து 8 வந்து 14.14 மீட்டர். இந்த இடத்துல நம்மளோட பேஸ் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அப்போ அது எவ்வளவு 8 to 9 1 by 4 base plus 2 and a half. அதாவது பேஸ் டிவைடட் பை 4 பிளஸ் 2.5 இன்ச். எதுக்கு 2.5 இன்ச்னா 1.5 இன்ச் நம்ம ஈஸில் கன்சென்ட் செய்ய மாதிரி பிளஸ் 1 இன்ச் வந்து டாட்டுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து டாட் வேணும் அப்படின்னா நீ அந்த டாட்டுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நீ ஆட் பண்ணாமல் பண்ணும்போது இன்னும் கம்மியாகிடும். 1.5 இன்ச்லேயே நீ வந்து டாட்டிங் கொடுக்கும் போது உள்ளுக்குள்ள வந்து நம்மளுக்கு துணி இருக்காது. நீ டாட் வரைக்கும் போறீங்க அப்படின்னா அதுக்கு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். அது வந்து எவ்வளோ 9 இன்ச். 8 to 10 அடுத்தது 8 to 10 ஹிப் லைன். இதோட எவ்வளவு 8 to 10 வந்து வேஸ்ட் டு ஹிப் அப்படின்றது வந்து லென்த். அது வந்து 8 இன்ச் போடுறோம். 10 to 11 அப்போ ஹிப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது ஹிப் லைன். இந்த லென்த் சர்க்கம்ஃபரன்ஸ் 1/4 பிளஸ் 1.5 ஹிப் டிவைடட் பை 4. ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 36 டிவைடட் பை 4 பிளஸ் 1.5 இன்ச் வந்து 11.5. அப்புறம் முடிச்சாச்சு. ஸ்குவேர் ஆஃப் ஃப்ரம் 11 to 12 அப்படியே ஸ்குவேர் ஆஃப் பண்ணி நம்ம 1 to 12 பண்ணுவோம். அதாவது இந்த இது வந்து உனக்கு இது 10 to 11 எடுத்துக்கிட்டா போட்டு அதே இது வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து திரும்ப ஃபிளாட்டாக வேணும்னா நீ இதை வந்து சரியா 1 to 2 கூட்டி ஆட் பண்ணி வந்து நம்ம வந்து இந்த கமீஸில் டாட் எப்படி பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா என்ன மெஷர்மெண்ட்லாம் தேவை அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் பஸ் பாயிண்ட்ஸ், அதாவது 2 பஸ் பாயிண்ட்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வேணும். அப்புறம் ஷோல்டர் டு பஸ் பாயிண்டோட லென்த் வேணும். இப்போ ஷோல்டர்லேருந்து நம்மளோட பஸ் பாயிண்ட் லென்த் இப்போ வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு 9 வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது வந்து ஷோல்டர் டு பஸ் பாயிண்ட் வேணும். இங்கே வருது 9 or 10 வருதுன்னு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு லென்த் கிடைச்சிருச்சு. இந்த பிரேக் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் பஸ் பாயிண்ட்ஸ் 6 இருக்குன்னா அதில் பாதி 3. அப்போது இங்கேருந்து நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் பஸ் பாயிண்ட்ஸ் டிவைடட் பை 2 டிஸ்டன்ஸ் பிட்வீன் பஸ் பாயிண்ட் டிவைடட் பை 2 எடுத்துக்கோம். சரியா? அதே அப்புறம் வெயிஸ்ட் லைனில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து வெயிஸ்ட் லைன் தான் மிட் பாயிண்ட்டாக வரும். சரியா? நம்மளுக்கு வந்து 8 to 9 தான் பேக் வெயிஸ்ட் லைன். அப்போது இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த டாட்டோட சென்டர் வரும். நம்ம இங்கே போடுறோம். அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ பாதி வரும், இப்போது இதில் ஒரு 4.5 வருதுன்னு வச்சுக்கோம். அதாவது நம்மளோட லென்த் ஆஃப் த ஷோல்டர் டு பஸ் பாயிண்ட் லென்த்தில் இருந்து பேக் வைஸ் லென்த் வரும் 4.5 இருந்துன்னா கீழே அதே மாதிரி 4.5 வச்சுக்கோங்க. சரியா? இது வரைக்கும். இனி அந்த பேக் வைஸ் லென்த்தில் இருந்து 1/2 இன்ச் மேக்ஸிமம் 1/2 இன்ச் 1/2 இன்ச்க்கு மேலே எடுக்காது. சரியா? 1/2 இன்ச். அப்போ நம்மளோட டாட் வந்து எனக்கு 1 இன்ச் டாட் ஆகும். அப்போ 1/2 இன்ச் அந்த சைடு 1/2 இந்த சைடு 1/2. சரியா? 1/2 இன்ச் எடுத்துட்டு டபுள் பாயிண்டட் டாட் பண்ணுவோம். சரியா? டபுள் பாயிண்டட் டாட் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டாப்ஸில் கமீஸ்லலாம் வரும்போது டபுள் பாயிண்டட் டாட் தான் நம்ம வந்து அதாவது வேஸ்ட் லைனில் வைக்கும்போது டபுள் பாயிண்டட் டாட் வரும். ஆம் ஹோல்லலாம் வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் டாட் பண்ணுவோம். சரியா? இப்போது இப்படி தான் நம்ம வந்து டாட் எப்படி பண்ணுறது பார்க்குறோம். ஃப்ரண்டில் எப்படி பண்ணணும், பேக்கில் நீங்கள் அதாவது சிலர் வந்து ஃப்ரண்டில் வைக்க மாட்டாங்க, பேக்கில் வச்சுக்கிடுவாங்க. உங்களுக்கு நீங்கள் ரெண்டு சைட்லாம் வச்சுக்கலாம். இது எப்படினாலும் இருக்கோ ரெண்டுமே ஒரே மெத்தட். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் எப்படி பண்ணிருக்காரு, மெஷர்மெண்ட்ஸ், லென்த் ஆஃப் த ஸ்லீவ், லோவரம் சர்க்கம்ஃபரன்ஸ். லென்த் ஆஃப் த ஸ்லீவ் வந்து ஒன் ஷார்ட் ஸ்லீவ் வேணுமா இல்லைனா ஃபுல் ஸ்லீவாக 3-foot ஸ்லீவ் வேணுமா பார்த்துக்கோ. அதுக்கேற்ற உங்களோட ஸ்லீவ் லென்த் எங்கே இருக்கோ அங்கே வந்து சர்க்கம்ஃபரன்ஸை பார்த்துக்கோ. இந்த அளவுக்கு ஸ்லீவ் வேணும்னா இங்கே உள்ள சர்க்கம்ஃபரன்ஸ் தான் நம்ம பார்க்கணும். இங்கே வந்து லென்த் இருந்துட்டு நீ வேறு எங்கேயாவது பார்க்கணும். கரெக்டாக எங்கே ஸ்லீவ் லென்த் முடியுதோ அந்த இடத்துல தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டாப்பி 0 to 1. 0 to 1 வந்து எனக்கு ஸ்லீவ் கேப் பார்க்கும்போது 1/8 பிளஸ் 1.5 இன்ச் பிளஸ் 1 இன்ச். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில், அதாவது 1 to 1.5 இன்ச் இருக்கும். இந்த ஸ்லீவ் கேப் வந்து சில நேரம் நம்ம வந்து பத்தாமல் நம்ம பாடிஸோட ஆர்மோட
0 1 ஏரியும் நாம் இது கனெக்ட் பண்ணுறோம். எல்லாமே லென்த் வைஸ் ரேட்டில் இருக்காங்க, அதை மட்டும் செக் பண்ணுங்க.